هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த உரையிலே கல்வியாளர்களுக்கு நம்முடைய மார்க்கம் வழங்கியிருக்கிற எச்சரிக்கைகளை பற்றி நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே அதற்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது கல்வி அறிவில்லாத பாமரர்கள், அந்த பாமரர்களுக்கு மார்க்கம் வழங்கியிருக்கிற எச்சரிக்கை என்ன என்பதை பற்றி நாம் வந்து பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் உள்ள நடைமுறையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், யார் பாமரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையை பெரிதளவில் பொருட்படுத்தாதவர்களாகவும், நாம் செய்வதனால் நமக்கு பெரிய இழப்பு ஏற்படாது என்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு எண்ணத்திலும் நிறைய தீமைகளையும் தவறுகளையும் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி மீறி அவர்களுக்கு அது குறித்து எச்சரிக்கையை செலுத்தும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் என்னவாக இருக்கிறது? நாளாக எதுவும் தெரியாதவன், நாளா நாள் எழுத்து படிக்காதவன், நான் அப்படித்தான் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நாட்டு மக்களிடத்தில் சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது. இதுக்குத்தான் நம்முடைய மார்க்கம் ஒரு தெளிவான எச்சரிக்கையை நமக்கு வழங்கியிருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் கல்வி அறிவில்லாமல் சாதாரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மிக முக்கியமானது என்ன? கடவுள் கொள்கை ரீதியாக நம்முடைய மார்க்கம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். அதாவது சஹீஹ் புகாரியிலே 6573 ஹதீஸ். இந்த ஹதீஸிலே மக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, ஹல் நரா ரப்பனா யௌமுல் கியாமா, நாளை கியாமத்துடைய நாளிலே நாங்கள் அல்லாஹுவை பார்ப்போமா, பார்க்க முடியுமா? அதுக்கு ரசூல்லா கேட்குறாங்க, ஹல் துதாரூன ஃபி ஷம்ஸ் லைஸ தூனஹா சஹாப், எந்த மேகமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சூரியனை பார்ப்பதற்கு சிரமப்படுவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, லாயா ரசூலல்லா, சிரமமே பட மாட்டோம். அடுத்து ரசூல்லா கேட்குறாங்க, ஹல் துதாரூன ஃபில் கமரி லைலத்தல் பத்ர் லைஸ தூனஹு சஹாப், எந்த மேகமும் தடுக்காத ஒரு பௌர்ணமி இரவிலே சந்திரனை பார்ப்பதற்கு நீங்கள் கஷ்டப்படணுமா? இல்லை யார சூழல்லா, அல்லாஹுடைய தூதரை கஷ்டமே கிடையாது, ரொம்ப சாதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹுடைய மக்கள் சொல்லும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து சொல்கிறாங்க, ஃபைன்னக்கும் தரவுனஹு யௌமல் கியாமா கதாலிக், நீங்கள் இது போன்றே அல்லாஹுவே மறுமை நாளில் தெளிவாக பார்ப்பீர்கள். யஜ்மஉல்லாஹு நாஸ், எல்லா மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றிணைப்பான், இந்த மக்கள் தான் அந்த மக்கள் தான் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைத்து தரப்பில் உள்ள மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றிணைத்து எல்லா மக்களையும் சேர்த்து என்ன செஞ்சிருவான், அந்த இடத்த கொண்டு வந்துடுவான். அப்படி கொண்டு வந்த பிறகு மன்கான யஅபுது ஷையன் ஃபல் யத்தபிஹு, அதாவது அப்போது அந்த இடத்துல அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வானாம், யார் யார் என்னை தவிர்த்து அல்லாஹுவை தவிர்த்து எந்தெந்த விஷயங்களை பின்பற்றினீர்களோ நீங்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அல்லாஹுவை தவிர்த்து எதை எதை நீங்கள் வந்து வணங்குனீங்க, எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி போயிடுங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா? அதே மாதிரி நடக்கவும் செய்யும். அதாவது ஃபயத்துபுமன்கான யஅபுது ஷம்ஸ, யார் சூரியனை வணங்கினாரோ அவர் சூரியனை பின்தொடர்ந்து செல்வார். சந்திரன் தான் எங்களுக்கு எல்லாம், சூரிய பகவான் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இல்லையா, அப்படி யார் சூரியனை வணங்குகிறார்களோ அவர்கள் சூரியனை பின்தொடர்ந்து செல்வார்கள். வயத்துபழு மன்கான அபுதுல் கமர், யார் சந்திரனை வணங்குகிறார்களோ அவர்கள் சந்திரனை பின்தொடர்ந்து செல்வார்கள். வயத்துபழு மன்கான தவாகைத், மேலும் யார் தீய சக்திகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களும் அதை பின்பற்றி செல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் வந்து இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தபுக்கா ஹாதிகில் உம்மா ஃபீஹா, இந்த சமுதாயத்திலே யார் மிஞ்சி இருப்பார்கள் என்று சொன்னால்
முனாஃபிகுஹா, அதாவது அதில் உள்ள முனாஃபிக்குகளும். அல்லாஹு மட்டும் வணங்கி நல்லவர்களாக இருந்தவங்களும் இருப்பாங்க, நயவஞ்சக வேடம் அணிந்திருக்கிறார்கள் அல்லவா, அதாவது வெளியில் தன்னை இஸ்லாமியன் போன்று காட்டிக்கொண்டு மானசீகமாக இஸ்லாத்தை ஏற்காமல் தீமையில் பயணிக்கக்கூடிய அந்த நயவஞ்சகர்களும் அதில் இருப்பார்கள். ஃபயத்தீஹுல்லாஹு ஃபிஸ்ஸூரா அல்லத்தி யஅரிஃபுன், அதாவது மக்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உருவத்திலே வந்து மக்கள் முன்னால் நின்று நான் தான் உங்கள் இறைவன் என்று சொல்வார்களாம். அப்போ நல்ல மக்கள் சொல்லுவாங்க, நஊது பில்லாஹி மின்க, அதாவது நாங்கள் அல்லாஹு விடத்திலே உன்னை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் சொல்வார்கள் என்பதாக நாம் வந்து ஹதீஸ்களில் சொல்வதை பார்க்க முடிகிறது. அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அல்லாஹுக்கென்று என்ன உருவம் இருக்கிறது என்று குர்ஆன் ஹதீஸில் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க பார்த்து சரியான அடிப்படையில் வந்தாங்கன்னா அவங்க அந்த சிந்தனை இருக்கும். அப்படி இல்லாதனால தான் இவங்க வந்து அந்த டயத்தில் கொஞ்சம் சுதாரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, அதாவது இன்றைக்கி பாமரர்கள் ரொம்ப அலட்சியமாக எதை வணங்குவது என்பதற்கு ஒரு தகுதி இல்லாமல் தராதரம் இல்லாமல் கண்டதையும் கடவுளாக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இவர் தான் செய்கிறாரு ஒரு சிலையை, இவர் தான் அந்த ஒரு பொருளை செய்கிறாரு, செஞ்சுட்டு கடைசியில் அதுதான் என்னை படைத்தது, அதுதான் என்னை பரிபாலனம் செய்கிறது என்று சொன்னால் இது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு மோசடின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவர் தான் ஒரு பொருளை செய்கிறான், இவன் தான் அந்த பொருளை வந்து உருவாக்குறான், அந்த பொருள் இவனை உருவாக்கவில்லை, ஆனால் இவன் அதை செய்துவிட்டு தயாரித்து விட்டு அப்படியே தலைகீழாக மாறி இது என்னை பாதுகாக்கும் என்று சொன்னால் இது சரியானதா? இதுக்கு படிப்பறிவே தேவையில்லைங்க. ஆனாவனா கூட தெரிய வேணாம், ஏபிசிடி 1, 2, 3 கூட இவனுக்கு தெரிய வேண்டாம். ஒரு பகுத்தறிவு மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? மனுஷன் தானே, மாடாவன் மனிதன் தானே, மனிதனுக்கு நம்மை படைத்தவனைத்தான் வணங்க வேண்டும். இது போன்ற படைப்பினங்கள் நாம் செய்தவற்றே நாம் வணங்கக்கூடாது என்கிற இந்த சாதாரண அறிவு இருக்காதா? யோசிச்சு பாருங்க. இந்த எச்சரிக்கை இல்லாதனால தான் இன்றைக்கி நிறைய தீமைகள் நடந்து கொண்டிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி பார்க்குறோம் கோவில் திருவிழாக்கள்லேருந்து, அதே போல் இன்ன பிற தெய்வ வழிபாடுகள்லேருந்து இதெல்லாம் வர்றது காரணம் என்ன? பாமர மக்கள் பெருசாக படித்து தெரிய வேண்டாம், சாதாரணமாக இது வந்து தவறு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த எச்சரிக்கை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. யாரும் சொல்கிறதே கிடையாது, படித்தவங்களும் சொல்கிறதில்ல, எதுவும் சொல்லாதனால இவர்கள் எச்சரிக்கை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இதைத்தான் நம்ம வந்து முதல்ல கவனிக்கணும். மற்ற சமுதாயம் இதை விட்டு திருந்தன அது தனி, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள அவல நிலை இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கள். நாகூரில், ஏர்வாடியில், திருவனந்தபுரம் பீமாப்பள்ளியில், இப்படி நம்ம நாட்டில் எந்த மாநிலங்களில் எங்கெல்லாம் தர்காவ் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு இடமாக செல்லக்கூடிய மிக மோசமான ஒரு வேதனையான ஒரு காட்சி. பெரும்பாலும் அல்லாஹுடைய அருளால் குறைந்திருக்கிறது, ஆனால் இன்றைக்கும் சில நபர்கள் சென்று கொண்டு தான் இருக்கிறார். பிரசவ வேதனையா அவுளியா பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு பண கஷ்டமா அவுளியாட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது சிரமமா கயிறு கட்டிக்கோங்க, உங்களுக்கு வியாபாரம் உடலையா செம்புத்தகடை வாங்கி மாட்டுங்க, உடலில் நோய் நொடியா தாயத்தை கட்டுங்க. ஏன் இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு எச்சரிக்கை இல்லாமல் அலட்சியம்தான். எவன் என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம்ப்பா, இதை காட்டி வணங்கினா வணங்குவோம், மரத்தில் போய் நீ பாத்தியா ஓதுனா நான் பாத்தியா ஓதுவேன், என்ன வேணாலும் செய்வேன். ஏன் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் படிக்காதவன் என்கிற அந்த அலட்சியம் இருக்கு பாருங்க, இதுதான் நாளைக்கு மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் விடும் என்பதை நம்ம கவனிக்க தவறிவிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம்? அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு நம்புறதுக்கு பாருங்கள், இது எல்லாத்துலேயும் நமக்கு வந்து அப்படி நம்ப மாட்டோம். ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஜாமான் வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க, நமக்கு கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மட்டையும் கடவுள் என்று சொல்லித்தந்த நபர் நாம் ஒரு பொருளை வாங்கும்போது அவர் சொல்கிறார், கல்லை கையில் கொடுத்து இது வந்து மாம்பழம், இது வந்து ஆப்பிள் பழம் அப்படின்னு கொடுத்தாருன்னா ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு முட்டாள் வாங்குவானா சொல்லுங்க? பைத்தியக்காரன் தான் வாங்குவான், கொஞ்சம் பகுத்தறி மூளை வேலை செய்யக்கூடிய எப்படி வாங்குவான்? என்னங்க இதை போய் கொடுக்குறீங்க, கல்லை போய் மாம்பழம் கொடுக்குறீங்களே, மாதுளம்பழம் கொடுக்குறீங்களே அப்படின்னு அவன் சொல்லிட மாட்டான். அப்போ அதில் மட்டும் மூளை ஒழுங்காக வேலை செய்யுதுல, ஆனால் தெய்வ வழிபாடு கடவுள் விஷயத்தில் மட்டும் என்ன சொன்னாலும் சரி என்று நம்பக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அல்லவா?
இது பகுத்தறிவின் மூலமே நமக்கு தவறு என்று தெரிகிறது என்றால் உடனடியாக கைவிட்டு விட வேண்டும். பெரிய படித்து பட்டப்படிப்பு படித்து கரைச்சி குடிச்சு அப்படியெல்லாம் வேண்டாம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியுமே, மனுஷங்கிற அடிப்படையில் நீ யோசிச்சு பாருங்க, தப்பு தான். அதுதான் நம்ம கவனிக்கும். இது பாமர மக்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. எனவே இதை சரியாக கவனிக்காமல் கண்டதையும் நாம் வணங்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், சொல்லக்கூடியதையெல்லாம் நம்ம கடவுள் என்று ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அதற்கும் சக்தி இருக்கிறது, இந்த பொருளுக்கும் சக்தி இருக்கிறது என்று அனைத்தையும் நம்ம முடிவு செய்து விட்டோமே ஆனால் நாளை மறுமையிலே அந்த பொருட்களின் பின்னால் நாம் சென்று நரகத்தில் விழக்கூடிய மிக மோசமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கையாக நம்ம வந்து கவனிக்க தவறிவிடக்கூடாது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அடுத்து என்னன்னு சொன்னால், பாமர மக்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் எதை செய்கிறாங்களோ அது சரியானது, இந்த ஒரு யோசனை சமுதாயத்தில் இருக்கிற நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள். தப்புன்னு ஒன்று தெரியும், இருந்தாலும் நிறைய பேர் செஞ்சிட்ருப்பாங்க, கொஞ்சம் கூட தப்பு என்கிற ஒரு பயம் இல்லாமல் செய்வார்கள். ஏன் எதுக்கு செய்கிறாங்கன்னு விளங்குதா? எல்லாரும் செய்கிறாங்களப்பா, யார் தான் செய்யலை? இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இதுவே முதல்ல தவறு. அனைவரும் செய்கிறார்கள் என்பதை கடந்து அனைவரும் செய்வது சரியானதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பாமரர்களுக்கு இந்த எச்சரிக்கையை நம்முடைய மார்க்கம் வழங்கி இருக்கிறது. அப்படி இல்லாமல் எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த மாதிரி நம்ம செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நாம் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் என்பதை யோசிச்சு பாருங்கள். நமக்கும் அது இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய ஒரு இழிவாக சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது அப்துல்லா இப்னு சலாம் என்கிற ஒரு சஹாபி, இவர் யார் என்றால் யூத மதத்தில் ஒரு மதகுருவாக இருந்தவர். அவர் நல்ல வேதங்களையெல்லாம் படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சவர் தான். மற்ற சில இந்த ஏமாத்து யூதர்கள் மாதிரி கிடையாது, நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆள் தான். இவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, முகமது என்று ஒரு தூதர் வரப்போகிறார், வந்திருக்கிற தூதர் மதீனாவில் அவங்க உண்மையான ஒரு தூதர் தான் என்று அவருக்கு தெரிந்த காரணத்தினால அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து நம்ம எப்படியாவது சோதனை செஞ்சு பார்க்கணும் என்கிற ஒரு அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அவர்கள் கேள்வியையும் கேட்கிறார்கள். அதாவது இன்னி அஸ்அலுக அன் சலாஸ், முஹம்மது அவர்களே உங்களிடம் மூன்று விஷயங்களை பற்றி நான் கேட்பேன். லா யஅலமுஹுன்ன இல்லா நபியன், அந்த மூன்று விஷயத்துக்கு பதில் நபியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. யோசிச்சு உட்காந்து இதுக்கு இந்த பதில் சொன்னால் சரியாக இருக்குமா, இதுக்கு தான் வருமா என்று ஆராய்ச்சி செய்து எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சொல்ல முடியாது. இல்லா நபியும், நபிக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாருக்கும் முடியாது. நீங்கள் உண்மையிலே நபி தானே, நபியாக இருந்தால் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் மூணு கேள்வி என்று அவர் ஒவ்வொன்றாக கேட்கிறார். அதாவது ஃபமா அவ்வளவு அஷ்ராத்தி சாஹா, மறுமை நாளினுடைய அடையாளங்களை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஃபமா அவ்வளவு துஆம் அகலில் ஜன்னா, நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகளுடைய முதல் உணவு என்ன அதை எனக்கு சொல்லுங்கள். அதே போல ஒமா என்சிஉல் வலது இலா அபிஹி அவ் இலா உம்மிஹி, ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் தாயை போன்றோ அல்லது தந்தை போன்றோ சாயல் எடுத்து கொண்டு வந்து பிறக்கிறது அதுக்கு என்ன காரணம், மூணையும் சொல்லுங்கள். நீங்கள் நபியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்று அவர் சொல்லி கேட்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் கூட அலட்டிக்கிறல, ரொம்ப தெளிவாக சாதாரணமாக கேஷுவலாக அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அக்பரனி பிஹின்ன ஜிப்ரீல் ஆனிஃபன், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை வந்து எனக்கு சொல்லிவிட்டு சென்றார். எப்படி அல்லாஹுடைய ஏற்பாடு எப்படி இருக்கு பாருங்க. அல்லாஹ் வந்து இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஜிப்ரீல் மூலமாக சொல்லி தந்துட்டான் அந்த செய்தியை. இப்போ ரசூல்லா பதில தெரிஞ்சு ரெடி ஆகிட்டாங்களா, அவர் கேட்ட உடனே சொல்கிறாங்க இப்போதான் எனக்கு சொன்னாங்க என்று சொல்லி அடுத்து பதில சொல்ல துவங்குறாங்க. அப்போ அவர் கேட்கிறார் அப்துல்லா பின் சலாம், காலி ஜிப்ரீல், ஜிப்ரீலா வந்து சொன்னாங்க? நாம் ஆமாம் ஜிப்ரீல்லாம் வந்தாங்க ரசூல்லா சொல்லும்போது அவர் மேற்கொண்டு சொல்லுகிறார், தாக்க அதுவுல் யஹூத் மினல் மலாயிக்கா, மலக்குமார்களிலேயே யூதர்களில் மிக எதிரியாக பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு சொன்னால் ஜிப்ரீலை தான். பாருங்க, வானவர் அல்லாஹின் புறத்திலிருந்து இறை தூதருக்கு வரக்கூடிய ஒரு தூதர், அவரை இந்த யூதர்கள் வந்து எதிரிகளாகவே பார்ப்பாயனா, அதை அவர் சொல்லிட்டு அடுத்து நிறைய விஷயங்கள் நடந்து செல்கிறது. அப்போது இவர் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கு ரசூல் அழகாக பதில் சொல்கிறாங்க. அம்மா அவ்வளவு அஷ்ராத்தி சாஆ,
மறுமை நாளினுடைய அடையாளங்களில் முதலாவதை நீங்கள் கேட்கிறீர்கள். அது என்ன என்றால் ஃபனாரும், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நெருப்பு வரும். தஹ்ஷுருன் நாச மினல் மஷ்ரிக் இலல் மக்ரிப், கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி மக்களை அது வந்து ஒன்று சேர்த்து விடும். அந்த நெருப்பு வந்த உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், கிழக்கிலிருந்து அப்படியே மேற்கு நோக்கி அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லி நமக்கு இந்த செய்தியில் வர்றதை நம்ம பார்க்குறோம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, தஹ்ஷுருன்னாஸ், அந்த நெருப்பு மக்களை அப்படியே ஒன்று திரட்டும், மினல் மஷ்ரிகி இலல் மக்ரிப், அதாவது கிழக்கிலிருந்து அப்படியே மேற்கு நோக்கி மக்களை ஒன்று சேர்த்து விடும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதல் கேள்வி. ரெண்டாவது என்ன, வா அம்மா அவ்வளவு துவாமி அகலில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய முதல் உணவு எது என்று கேட்டீர்களே, இப்போ ஜியாதத்து கபிதி ஹவுத், அது என்னவென்றால் மீனுடைய அந்த ஈரல் துண்டு தான், இதுதான் ஃபஸ்ட்டு உணவு. வைதா சபக்கமா ஒரு ரஜுல், ஒரு குழந்தை பிறக்கும்போது தாய் அல்லது தந்தை சாயலில் வருதுன்னு சொல்கிறீங்களா, அது காரணம் என்னன்னு சொன்னால், வைதா சபக்கமா ஒரு ரஜுல் மா அல் மர்அதி, அதாவது ஒரு ஆணுடைய அந்த நீர் பெண்ணுடைய நீரை மிகைத்து விட்டது என்று சொன்னால், இப்போ நசால் வலது, அது ஆணுடைய சாயலை போன்று பிறந்து விடுகிறது. வைதா சபக்கமா உல் மர்அதி, அதே நேரத்தில் பெண்ணுடைய நீர் மிகைத்து விட்டது என்று சொன்னால், நசத், அது பெண்ணை போன்று சாயல் எடுத்து கொண்டு வந்து பிறந்து விடுகிறது என்று சொல்லி அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கச்சிதமாக மிக தெளிவாக பதிலளித்து விடுகிறார்கள். பதில் சொன்ன உடனே அந்த சஹாபி எவ்வளவு நேர்மையா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் அல்லாஹவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன், வா அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் இறை தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று கூறி அந்த நேரத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுட்டு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர் சொல்றார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இன்னல் யஹூத கௌமுன் புஹுத்துன், யூத கூட்டம் இருக்கிறதே அது ஒரு அவதூறு பறக்கக்கூடிய ஒரு அழிவுக்கார கூட்டம், வைன்னஹும் இயலமு பிஸ்லாமி கபுல அந்த தஸ்அலுஹும், அதாவது நீங்கள் அவர்களிடம் சென்று என்னை பற்றி கேட்பதற்கு முன்னதாக நான் இஸ்லாத்தை ஏற்றது தெரிந்து கொண்டால் என்னை பற்றி தப்பும் தவறுமாக அவதூறாக அவர்கள் பேசுவார்கள், அதனால நீங்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதை சொல்லாமல் நான் எப்படிப்பட்டவன் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரசுல்லா அதே மாதிரி செய்கிறாங்க. யூதர்கள் வர்றாங்க, அப்போ ரசுல்லா கேட்குறாங்க, ஐயு ரஜுலின் அப்துல்லா, உங்களில் அப்துல்லா பின் சலாம் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி ஆள் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இப்போ யூதன் பதில் சொல்ல போகிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது யூதனுக்கு தெரியாது, எப்படி சொல்கிறான்னு நீங்கள் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்களாம், ஹைருனா, எங்களில் சிறந்தவர், வபுனு ஹைரினா, எங்களில் சிறந்தவருடைய மகன், வ சையீதுனா, எங்களுடைய தலைவர், வபுனு சையீதுனா, எங்கள் தலைவருடைய மகன். அப்துல்லா பின் சலாம் எப்படிப்பட்டவர் கேட்டீங்களே, அவரும் சிறந்தவர் தான், அவருடைய தகப்பனாரும் சிறந்தவர் தான், அவர் மட்டும் இல்லை அவரும் அவருடைய தகப்பனாரும் எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே சரி ரசூல்லா கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து ரசூல்லா கேட்குறாங்க, இந்த கட்டத்தை நல்லா கவனி, எப்படி தலைகீழாக மாறுறான்னு யோசிச்சு பாருங்கள். அர ஐத்தும் இன் அஸ்லம அப்துல்லா பின் சலாம், அப்துல்லா பின் சலாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஃபகாலு ஆதஹுல்லாஹு மின் தாலிக், அதிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றிடட்டும், எங்களை மாதிரி கடைசி வரை இருக்கட்டும், அவர் இஸ்லாத்துக்கு போகக்கூடாது, இஸ்லாமை ஏற்கிறதுலேருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றட்டும், எப்படி இருக்கான் பாருங்க. இதுதான் சரியானது என்று தெரிந்தும் கூட அதை ஏற்காத ஒரு மனநிலை. ஒரு பாமரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தவறுன்னு தெரியும், ஆனால் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சொல்லும்போது அது சரின்னு சொல்லிடுவான். அப்படி தான் அங்கே நடக்குது. அல்லாஹ் அவரை பாதுகாக்கட்டும்னு சொல்லும்போது அப்போ அப்துல்லா பின் சலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று அவங்க அந்த இடத்துல ஷஹாதத் சொன்ன உடனே ஃபகாலு, அப்படியே யூதன் தலையிலாக மாறுகிறான், ஷர்ருனா, எங்களில் மிகப்பெரிய கெட்டவர், வபுன் ஷர்ரினா, எங்களில் கெட்டவருடைய மகன் என்று தலைகீழாக அவன் மாறிப்போய் விடுகிறான். அப்போதான் அப்துல்லா பின் சலாம் அவங்க சொல்கிறாங்க, ஃபஹாதல்லதி குன்து அஹாஃபியா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இதற்கு தான் நான் பயந்தேன்,
இப்படி சொல்லுவாங்கன்னு தான் நான் பயந்தேன். அதே மாதிரி பண்ணுறாங்களே என்று அல்லாஹுடைய தூதர்கிட்ட அப்துல்லா பின் சலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம சஹீஹுல் புகாரியில் உன்னுடைய 4480வது செய்தியில் நம்ம பார்க்க முடிகிறது. ஏங்க, அந்த யூத கூட்டத்தில் ஒருத்தன் கூட அறிவு இல்லையா? யோசிச்சு பாருங்க, அங்கேயும் பகுத்தறிவு உள்ளவன் இருக்க தானே செய்கிறான். மனுஷன் தானே அவன், ஆடுமாடா? அவனுக்கு மூளை வேலை செய்யுமா செய்யாதா? ஒரு ஆள் சரியான வழிக்கு போயிட்டாருன்னு சொன்னால் சரி அது சரியாக தானே இருக்கு, நம்மளும் யோசிப்போம் என்று இல்லாமல் நம்ம எல்லாரும் செய்கிறத விடக்கூடாது. இந்த பாமர புத்தி, சாதாரண புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாரும் செய்கிறாங்கப்பா நம்ம ஏன்ப்பா பார்த்துக்கிறணும். பார்க்குறோம் இன்னைக்கு ஊரே சேர்ந்து ஒரு தீமைக்கு போகுது, கந்தூரி விழா, எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க. எல்லாரும் போகிறாங்கள, நம்ம மட்டும் போகாமல் இருந்தால் எப்படி போயிடுவோம்? மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் ஊரோட போய் நிற்பாங்க. எல்லாரும் போமா, நம்ம எப்படி போகாமல் இருக்கிறது? நாலு பின்ன நீயே வரலன்னு கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காக நான் போயிட்டேன். என்ன இது? இதான் மார்க்கமா? இதான் ரசூலுல்லா சொன்னதா? இது எவ்வளோ பெரிய ஒரு மிக மோசமானது என்று சொல்லி இந்த செய்தியில் தெரியுதா இல்லையா? அப்போ கூட்டத்தோடு கோவிந்தா போடுவது யூதர்களுடைய கலாச்சாரம். அவன் அதில் பல ஆதாயங்கள் இருக்கு, பல நன்மைகள் இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அது எதுக்கு தேவை? அதான் யோசிக்கணும். எல்லாரும் செஞ்சால் எங்கே செய்யணும்? அப்படி செய்கிறதே யூத புத்தி. தெளிவான ஒரு மனிதனாக இருந்தால், நேர்மையானவனாக இருந்தால் செய்வது சரியா தவறா என்று தான் பார்ப்பானே ஒழிய எத்தனை பேர் செய்கிறார்கள் என்று பார்க்க மாட்டான், பார்க்கக்கூடாது. அதை நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு பாமரத்தனமாக சர்வசாதாரணமாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் செஞ்சால் நானும் செய்வேன், ஊரோடு ஒத்து போகிறேன். எதில் ஒத்து போகிறது? எதில் ஒத்து போகிறது? ஊரோடு சேர்ந்து கிணத்துல குதிக்க போகிறாங்க, இவனும் சேர்ந்து குதிச்சுருவானா அவன்? அதில் மட்டும் கவனமாக இருக்க மாட்டான். அப்போது தனக்கு எது சாதகமாக தெரிகிறதோ அதில் சுதாரிப்போடு இருப்பதும், எது பெரிய விஷயமாக தெரியவில்லையோ அதில் போய் இவர்கள் மிக பொடுபோக்காக இருப்பதும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. பாமரர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இது இன்றைக்கு நிறைய மனிதர்களால் பால்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ யர்தா லக்கும் தலாஸ், அல்லாஹ் உங்களுக்கு மூன்று விஷயங்களை பொருந்தி கொண்டிருக்கிறான், ஒயக்குரஹலக்கும் தலாஸ், மூன்று விஷயங்களை உங்களுக்கு கூடாதென்று அவன் வெறுக்கிறான். அவன் பொருந்தி கொண்ட மூன்று என்ன தெரியுமா? ஃபயர்தா லக்கும் அந்த அபுதூஹு, நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், ஒலா துஷிற்கு பிஹி ஷையா, அவனுக்கு நீங்கள் எதையும் இணை வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் பொருந்தி இருக்கிறான். அதே போல வான் தஅத்தசிமு பிஹபுலில்லாஹி ஜமீஆ ஒலா தஃபர்ரகூ, பிரிந்து விடாமல் அல்லாஹுடைய கயிறாகிய திருமறை குர்ஆனை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும், அனைவரும் சேர்ந்து பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு பொருந்தி கொண்டிருக்கிறான். இந்த மூணு விஷயங்கள், அல்லாஹுவை வணங்கணும், இணை வைக்கக்கூடாது, அடுத்து அல்லாஹுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை, அவனுடைய கயிறாகிய இந்த குர்ஆனை அனைவரும் சேர்ந்து நீங்கள் பிரிந்து விடாமல் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இதையும் அல்லாஹ் உங்களுக்கு பொருந்தி இருக்கிறான், அதை நீங்கள் செய்யுங்க என்கிற ஒரு கருத்தை இந்த செய்தி சொல்லுகிறது. அடுத்து அல்லாஹ் வெறுத்த மூணு என்ன தெரியுமா? அது இன்னைக்கு ரொம்ப நிறைய நடந்துட்டு இருக்குது. விரும்பின விஷயங்கள் கம்மி, ரொம்ப குறைச்சலாக நடக்குது. அல்லாஹ் வெறுத்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா பரவலாக சர்வசாதாரணமாக புலங்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒயக்குரோகளுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுக்கக்கூடிய மூன்று விஷயங்கள், கைல் வக்கால், இந்த அவர் சொன்னார், இந்த அங்கே இப்படி சொல்லப்பட்டுச்சான், கசரத்தை சுவால், அதிகமாக கேள்வி கேட்பது, இதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வெறுக்கிறான், ஒ யுதாஅத்துல் மால், மேலும் பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடிய இந்த பழக்கத்தையும் அல்லாஹ் உங்கள்கிட்ட வந்து வெறுக்கிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை சஹி முஸ்லீமில் நான் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த மூணில் விரும்பக்கூடிய மூணு எங்கே இருக்கிறது அதிகமாக யோசிச்சு பாருங்கள். பெரும்பாலும் இருக்கிறது அல்லாஹுடைய அருளால், ஆனால் எப்படி இருக்கிறது? அல்லாஹுவை வணங்குகிறார்கள், அல்லாஹோடு சேர்ந்து வேறு இணை வைப்பு காரியம். சரி, அல்லாஹை மட்டும் வணங்குறாங்க, இணை வைக்கலையா? மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னது, நீங்கள் அல்லாஹுடைய வேதமாகிய கயிறாகிய இருந்த திருமறை குர்ஆனை பிரிந்து விடாமல் அனைவரும் சேர்ந்து பற்றி பிடிங்கன்னு சொன்னாங்களே, அது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கா சொல்லுங்கள்? ஒரு பாம்பரனாக இருந்தாலும், படிக்காதவனாக இருந்தாலும், முட்டாளாக இருந்தாலும், மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசம் அவனுக்கு முக்கியமே,
பத்தாம் கிளாஸ் படிக்காதனால அவன் நாளைக்கு மறுமையில் நரகத்துக்கு போயிட மாட்டான், மார்க்கத்தை ஒழுங்காக கடைபிடிக்கலாட்டி நரகத்துக்குலாம் போவான். அப்போ அதிலிருந்து இவன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவன் என்ன செய்ய வேண்டும்? சரியான அடிப்படையில் தன்னுடைய வழியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையை அவன் பயப்பட்டு நடக்க வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹுடைய கயிறை குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள்னு சொன்னால் இதுக்கு அர்த்தமே இன்னைக்கு மாற்றி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி இதுக்கு அர்த்தம் வைப்பாங்க? திருமறை குர்ஆனுடைய வசனமே இந்த துணியில் இருக்கிறது. வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒற்றுமையாக அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்று சொல்லப்பட்டால் இன்னைக்கு எப்படி பொருள் வரும்? ஒற்றுமையினும் கயிறை நீங்கள் பற்றி பிடியுங்கள், அதில் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய கயிறு என்பது அடிபட்டு போய்விட்டது, ஒற்றுமை என்கிற கயிறு தான். ஊரோட சேர்ந்து ஒத்துப்போ, யார் என்ன செஞ்சாலும் நீ செஞ்சுக்க, அதில் பிரிஞ்சிடாத. இதை சொல்லி சொல்லித்தான நிறைய தீமைகளை பாமரர்கள் மத்தியிலே புகுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் அப்படியா இருக்கிறது? வஅத்தசிமு, நீங்கள் பற்றி பிடியுங்கள், பிஹபுலில்லாஹ், அல்லாஹுடைய கயிறை. ஹபுல்னா கயிறு, அல்லாஹ்னா அல்லாஹ். இங்கே எங்கேருந்து ஒற்றுமை எனும் கயிறு என்று வந்தது? யோசிங்க. பிஹபுலில்லா, அல்லாஹுடைய கயிறை பற்றி பிடியுங்கள். எப்படி பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜமீஅன், ஒற்றுமையாக. அல்லாஹுடைய கயிறை பற்றி பிடிக்கிறது, குரானை பின்பற்றுறது தான் ஒற்றுமை இருக்கணுமே ஒழிய, யார் எதை செஞ்சாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன்று சேர்ந்துக்கோங்க என்றா குரான் சொல்கிறது? இல்லை. இன்னைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்கணும். பாமரர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் குரான் ஹதீஸ் எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு குரானே ஓக தெரியாது, அலி பார்த்தா கூட தெரியாது, இருக்கட்டுமே. அதுக்காக ஊரோட சேர்ந்து ஒத்து போகிறதா? யார் என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லி நம்மளும் செய்து விடுவதா? அந்த ஒரு எச்சரிக்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே அதை பயந்து நம்ம நடக்கணும். எல்லாரும் செஞ்சால் சரி என்கிற அந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த செய்திகள் ஒரு அழகிய உதாரணம். அடுத்து என்ன? அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் விருப்பதாக சொன்ன விஷயங்கள், கீழ் வக்கால். இந்த அவர் சொன்னார், அங்கே இப்படி ஆம்ல, இங்கே இப்படி நடந்துச்சாம்ல, உனக்கு எப்படி பார்த்துறியும், நான் பார்க்கல, இந்த அவர் சொன்னார். இதுதான் ரொம்ப டேஞ்சர். கண்ணால் பார்த்து சொல்வதை விட சொல்கிறத வந்து கேட்டு சொல்கிறான் பாருங்கள், இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. நிறைய குழப்பங்களுக்கெல்லாம் இது வந்து வழிவகுக்கும் என்பதை கவனிக்கணும். இதை பாமரர்கள் தவிர்த்துக்கிறனும். இந்த மாதிரி இந்த அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படியா இப்படியா, வாயில் எது வந்தாலும் சொல்லிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களே, இது மிக மோசம். அடுத்து கத்ரத்து சுவால், அதிகமான கேள்வி. அதாவது கேள்வி கேட்கலாங்க, மார்க்கத்தை பற்றி எதை பற்றியும், எதற்கெடுத்தாலும் கேள்வி, தேவையில்லாத கேள்வி. இது செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, இப்படி கேள்வி கேட்பது, அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் இல்லாத்துமால் பொருளாதாரத்தை வீணடிப்பது. அதாவது என்னிடத்தில் காசு இருக்கிறது என்கிற காரணத்தினால் இன்றைக்கு நிறைய ஆடம்பரங்கள், அனாச்சாரங்கள், தேவையில்லாத வீண்முறையங்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கிறதா இல்லையா? திருமணத்தின் பெயரால், ஒரு விழாக்களின் பெயரால் காசு இருந்தால் நான் என்ன வேணாலும் செய்வேன் என்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்கிறதே, இதையும் பாமரர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இதை முற்றிலுமாக அவர்கள் வந்து தவிர்த்து விட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே பெரிய பெரிய படிப்பறிவு இல்லாவிட்டாலும் கூட, சாதாரண பாமரனாக இருந்தாலும் கூட, அவர்களுக்கும் நம்முடைய மார்க்கம் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. மீறி வணங்கினால், எதை வணங்கினார்களோ அதோடு சேர்ந்து நாளை மறுமையிலே நரகில் விழக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை பயந்து நடக்க வேண்டும். அதே போல அனைவரும் செய்வது சரி என்கிற ஒரு சிந்தனை விட்டு விலகி எது சரி என்பதை பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய எல்லா எச்சரிக்கைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.